தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். மதுரை அருகே அதிக இறைச்சலுடன் மைக் செட் ஒழித்த பிரச்சனையால் இரு தரப்பினரிடையே மோதலில் ஈடுபட்டனர். காத்தாண்டம்மன் கோவிலில் பெருங்கட்டளையைச் சேர்ந்த மக்கள் கிடாவெட்டு விருந்து வைத்துள்ளனர். இதற்காக கோவிலிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு மைக் செட் மூலம் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கீரிப்பட்டி இளைஞர்கள் காளான்பட்டி கிராமத்திற்கு சென்று மைக் செட்டை நிறுத்துமாறு கோரினர். அப்போது இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இரு கார்கள் சேதமாகின, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பழமை வாய்ந்த பள்ளியாடி பழைய பள்ளி மும்மத திருத்தலத்தில் மும்மத பிரார்த்தனை மற்றும் சமபந்தி விருந்து விழா நடைபெற்றது. பக்தர்களின் காணிக்கையை வைத்து நடைபெற்ற இந்த விருந்தில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் இணைந்து செய்த உணவு பரிமாறப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த விழாவில் தமிழகம், கேரளாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கஞ்சா நகரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 2018 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பூம்புகார் மயிலாடுதுறை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செம்பனார்கோவில் காவல்துறையினர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வைப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை தாம்பரம் அருகே தனியார் நிறுவன கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து கார் ஓட்டுநர் உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காளிராஜன் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் உள்ள தனியார் நிறுவன கட்டிடத்தின் 3வது மாடியில் உள்ள அலுவலக கார் ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். இந்நிறுவனத்தில் நிறுவன கட்டிடத்தின் 3வது மாடியில் இருந்து கீழே விழுந்து காளிராஜன் உயிரிழந்தார். அவரது மரணம் குறித்து சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் கஜா புயல் நிவாரணம் பயிர் காப்பீடு தொகை கேட்டு சென்ற விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த புகார் பெட்டியில் மனு அளித்தனர். வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் குறை தீர்ப்பு முகாம் கூட்டத்தை தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற விவசாயிகள் கஜா புயல் நிவாரணம் பயிர் காப்பீட்டு தொகை கேட்டு புகார் பெட்டியில் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே குடிநீர் வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் சுற்றியுள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் சரிவர கிடைக்கவில்லை என்றும், இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாரத்திற்கு 2 குடங்கள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஆட்சியரிடம் சென்று முறையிட்டனர். கோவை விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து பீளமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கார் எரிந்து சேதமானது. விபத்து ஏற்பட்ட போது ஓட்டுநர் ராஜேஷ் வெளியே இருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. குறைந்த விலைக்கு நிலம் கையகப்படுத்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சீர்காழியில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பொதுமக்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் முதல் வேளாங்கண்ணி வரையிலான NH-45A சாலை விரிவாக்கப் பணிக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்கள் 1 சதுர அடிக்கு ₹6 மட்டுமே வழங்கப்படுகிறது. இதை கண்டித்து தேர்தலை புறக்கணித்தல், ரேஷன் கார்டுகளை திருப்பிக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளரை தாக்கிவிட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமாரபாளையபுரத்தில் நேற்றிரவு மதுபானக் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது மேற்பார்வையாளர் முருகனை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் தாக்கினர். இதையடுத்து அவரது இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்துடன் தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த முருகன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் பழவூர் நாரும்பூநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கண்களை கட்டிக்கொண்டு 12 மணி நேரம் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் தவில் வாசித்தனர். உலக அமைதிக்காகவும் கின்னஸ் சாதனைக்காகவும் அரங்கேற்றப்பட்ட தவில் வாசிப்பு நிகழ்ச்சியில் வடக்கன்குளம் பாலகிருஷ்ணா பள்ளி மாணவர்கள் 5 பேர் பங்கேற்றனர். காலை 7:30 முதல் இரவு 7:30 வரை தொடர்ந்து 12 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு தவில் வாசித்ததை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர்.
நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனையும் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அடிப்படை வசதிகள் செய்து தராத தென்காசி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து மக்கள் முற்றுகையிட்டனர். இந்த பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி பொறியாளர் ஹசீனா பானு உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை வேளம் பகுதியில் 500 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதிக்கு ஒரு வார காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ராணிப்பேட்டை சோழிங்கர் பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி திண்டுக்கல்லில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் வேலு கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் துணை ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் 24 பேர் கொண்ட குழுவினர் திண்டுக்கல்லில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.